பெண்களின் கனவுகளுக்கு காலாவதி இல்லை. குறிப்பாக திருமணம் பெண்களின் கனவுகளுக்கு என்றும் தடையாக இருக்கக்கூடாது என்கிறார். அண்மையில் மிஸ்ஸஸ் வேர்ல்ட் உலக அழகி போட்டியில் மூன்றாம் நிலையில் வாகை சூடிய கோகிலம் கதிர்வேலு. சக பெண்களையும் நாட்டையும் வளப்படுத்தும் ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. அந்த ஆற்றல் திருமணத்திற்கு பின்னரும் தொடர வேண்டும் என்கிறார் 34 வயதாகும் கோகிலம் கதிர்வேலு. If you have a goal in your life, and I believe that if you work towards it, you know, I think everybody can achieve. It's not that, you know, once you are married, you stay at home, or once you are working, you know, you just stick in doing one thing, you know. You can multitask. So it means women, they can definitely multitask. It's just that they, if they know what they want, I'm very sure they can achieve it. திருமணம் செய்தவுடன் குடும்பமே உலகம், சொந்த கனவுகளுக்கு இடமில்லை எனும் எண்ணத்தை உடைக்கவே தாம் இந்த உலக அழகி போட்டியில் கலந்து கொண்டதாக கோகிலம் தெரிவித்தார். பெண்கள் இல்லத்தரசிகளாகவே இருந்து விடாமல் தங்களுக்கென்று இருக்கும் நேரத்தில் இதர திறமைகளை வளர்த்து கொள்ளும்படி மூன்று பிள்ளைகளுக்கு தாயான கோகிலம் அறிவுறுத்தினார். கோகிலத்தை போன்று பெண்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் அவர்களுக்கு உந்துதலாகவும் இருப்பது முதலில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களே. ஆர்வமாக இருந்தாங்க. அங்கே ஹஸ்பண்டும் சப்போர்ட்டுட்டு அவங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம ஓகே கோ ஹெட்ன்ட்டோம். அவங்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணாங்க. கோகி ஃபேமிலி, ஹஸ்பண்ட், மதர்லா எல்லாம் சப்போர்ட். கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா லாஸ்வேகஸில் நடைபெற்ற திருமண மாணவர்களுக்கான 2019 மிஸ்ஸஸ் வேர்ல்ட் உலக அழகி போட்டியில் கோகிலம் கதிர்வேலு மூன்றாம் இடத்தை பிடித்ததோடு முதன்முறையாக அப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மலேசியர் என்ற பெருமையையும் பதிவு செய்திருக்கின்றார். நேற்றிரவு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். 1984 முதல் நடைபெற்று வரும் இந்த மிஸ்ஸஸ் வேர்ல்ட் உலக அழகி போட்டிக்கு 80 நாடுகளில் தேசிய அளவிலான இயக்குநர்கள் உள்ளனா்.